இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சன நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நடிகை சிவகார்த்திகேயன் கானா என்ற படம் மூலம் தயாரிப்பாளராக களமிறங்கியுள்ளார். இயக்குநராக அருண்ராஜா இயக்கியிருக்கும் இப்படத்தில் முக்கிய ஹீரோயினாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா இன்று அழகாக நடந்து முடிந்தது. படத்தில் சிவகார்த்திகேயன் மகள் பாடியிருப்பது ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல். இந்நேரத்தில் சிவகார்த்திகேயன் தான் தயாரிக்க இருக்கும் அடுத்த படம் குறித்து கூறியுள்ளார். அப்படத்தில் சரவணன் மீனாட்சி சீரியல் புகழ் ரியோ ராஜ் ஹீரோவாக நடிக்க இருக்கிறாராம். ஆனால் இப்பட இயக்குனர் யார் என்ற விவரம் எதுவும் சரியாக தெரியவில்லை. ரஜினியின் 2.0, விஜயின் சர்க்கார், அஜித்தின் விஸ்வாசம், இந்த மூன்று படங்களுக்காக ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். தல ரசிகர்கள் கொண்டாட்டம் போடும் வகையில் விஸ்வாசம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று அதிகாலை 3:40 மணி அளவில் வெளியாகியது. பொதுவாக போஸ்டர்கள் வந்ததும் ரசிகர்கள் பேனர் அடிப்பது வழக்கம். ஆனால் அஜித் ட்ரெண்ட் உருவாக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் செய்து வருகின்றனர். ஆப்பிள் போனில் வால்பேப்பர் வைப்பது, கையில் பச்சை குத்துவது என நிறைய விஷயங்களை செய்துள்ளனர். இதோ அது உங்களுக்காக.